ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபோட்டோ எடிட்டிங் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைட் ரூம் அப்ளிகேஷனில் ப்ரீசெட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ண முடியாது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துட்டீங்க இதே போல் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங்கை டெய்லியும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லைட்ரூம் அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டுக்காக மெட்டில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எடிட்டிங் தேவையான எல்லா அப்ளிகேஷனையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை டவுன்அப் பண்ணுங்கள் டவுன் பண்ணதுக்கப்புறம் அலைப் சாரி லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் அதாவது இதுக்கு முன்னாடி அல்லது இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம வந்து லைட் ரூம் ப்ரீசெட்டை வந்து கொடுத்துருப்போம் அந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் டவ் பண்ணிக்கோங்க உங்களில் நிறைய பேருக்கு அது எப்படி டவுஓ பண்ணுறதுன்னு தெரியும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இமேஜ் டைப்பில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் அதை எப்படி நம்ம லைட் ரூமில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ அலெக்ட் மோஷன் சாரி லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ்ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் டவ் பண்ண இமேஜ் உங்களுக்கு டாப்பில் இருந்தது அப்படின்னா டாப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் என்ன ஃபோல்டரை வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் இருந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டாப்பில் ஏ ஆர் ஏ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும் இம்போர்ட் எங்கே போய் எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஃபோட்டோஸில் போயிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த எடிட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்கப்படுறதுக்கு இது எப்படி இம்போர்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருந்ததை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு இப்போ இம்போர்ட் பண்ணதில் இதில் இருக்க கலரை நம்ம எங்கே வேணாலும் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி இந்த ஒரு கலருக்கடிங்க நம்ம வே தேவையான இமேஜில் கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா இந்த இப்போ வந்து இது ஒரு மெத்தடு ஒரு சில பேருக்கு இந்த இடத்துக்கிட்ட எனக்கு இமேஜே வரல ப்ரோ இப்போ நான் எப்படி நான் இதை இம்போர்ட் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் நீங்கள் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் கண்டிப்பாக உங்களோட ஃபைல் மேனேஜர் இல்லைன்னா ஃபோல்டரெல்லாம் எங்கேயாவது இடத்துல இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து கில் நிறைய ஆப்ஷன் வரும் அதில் வந்து லைட் ரூமை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆல்ரெடி நான் அந்த இமேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ஆட் ஆக மாட்டேங்குது இப்போ எக்ஸாம் நான் அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து டெலிட் பண்ணியாச்சு நம்ம வெளியே வந்துட்டு அகைன் உள்ளே போவோம் டெலிட் ஆகிடுச்சா இப்போ பேக் வந்துட்டு நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன் லைட் ரூம் அப்ளிகேஷனுக்கு இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம ப்ரீ செட் கொடுக்குற எல்லா லைட் ரூம் டைமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இனி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லைட் ரூம் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் இதே மாதிரி நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோவில் தான் உங்களை மீட் பண்ணுறேன் அந்த டாட்டா பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்